டெய்லி ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பெயிண்ட் பண்ணுறோம் அண்ட் வீக்கெண்டில் ரெண்டு லக்கி வியூவரை பெயிண்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம யாரை பெயிண்டிங் பண்ண போகிறோன்னா, மார்வல் காமிக்ஸ் லெஜெண்ட் மிஸ்டர் ஸ்டான்லி. அவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்ப்போம். வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்பீட் பெயிண்டிங். அண்ட் நான் உதயா. பெயிண்டிங் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க பெயிண்டிங் பண்ணலாம். அவுட்டோர் போய் பெயிண்ட் பண்ணலாமா வேணாமான்னு ஆல்ரெடி கேட்டிருந்தேன். பண்ணலாம் அப்படின்னா மேலே ரைட் கார்னரில் இருக்க ஐ ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் வர ஜீப் இன்ட்ரோடக்ஷன் வீடியோக்கு லைக் போடுங்க. லைக் அதிகமாக வந்தால் நம்ம அவுட்டோர் பெயிண்டிங் போய் பண்ணலாம். மிஸ்டர் ஸ்டான்லியோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்ப்போம். மிஸ்டர் ஸ்டான்லி இவர் 1922 டிசம்பர் 28 அன்னைக்கு மேன்ஹாட்டன் நியூயார்க்கில் பிறந்திருக்காரு. இவர் 1939 18 வயசில் டைம்லி காமிக்ஸில் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் 1942 யுஎஸ் ஆர்மியில் மெம்பர் ஆஃப் தி சிக்னல் கிராப்ஸாக வேலை செஞ்சுருக்காரு, அதாவது டெலகிராஃப் போல் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டை ரிப்பேர் பண்ணுற வேலை. 1947 ஜோனா பூக்காக்குன்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 1961 டைம்லி காமிக்ஸ் மார்வல் காமிக்ஸாக மாறிடுச்சு. இவர் ஆரம்ப காலத்தில் மார்வல் காமிக்ஸில் சீஃப் எடிட்டராக இருந்தார், அப்புறம் பப்ளிஷர் ஆனார், அப்புறம் லாஸ்டாக சேர்பர்சன் ஆகிட்டார். இவர் ஜாக் கிரிபை அண்ட் ஸ்டீவ் டிகோவோடு சேர்ந்து நிறைய பாப்புலர் சூப்பர் ஹீரோவை உருவாக்கியிருக்காரு. ஸ்பைடர்மேன், எக்ஸ்மேன், அயன்மேன், தார், ஹல்க், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், பிளாக் பேந்தர், டேர் டெவில், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஆண்ட்மேன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் 1990 மார்வல்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இவர் அந்த கம்பெனிக்கு பப்ளிக் ஃபிகர் ஹெட்டாக இருந்திருக்காரு. அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி மார்வலோட எல்லா மூவிலையும் இவர் கேமியோ அப்பியரன்ஸ் ஆகியிருக்காரு. இவர் இவரோட ஃபேன்ஸ்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். இவர் பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பர்சன். டிஸ்ட்ராயர் தான் இவரோட ஃபர்ஸ்ட் காமிக் கார்ட்டூன். இவர் கிரியேஷன்லேயே பெரிய பிரேக் த்ரூவே கேப்டன் அமெரிக்கா தான். இவர் வாங்கின அவார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 1974 இங்க் பாட் அவார்ட், 1994 த வில் ஈஸ்னர் அவார்ட் ஹால் ஆஃப் ஃபேம், 1995 ஜாக் கிரிபை ஹால் ஆஃப் ஃபேம், 2002 ஸ்டன்னர் அவார்ட், 2008 பிரசிடென்ட் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் கிட்ட அமெரிக்கா நேஷனல் மெடல் ஆஃப் ஆர்ட்ஸ் அவார்ட் வாங்கியிருக்காரு. அண்ட் 2009 ஸ்க்ரீம் அவார்ட், 2011 ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம், 2012 விஷுவல் எஃபெக்ட்ஸ் சொசைட்டி அவார்ட் அண்ட் ப்ரொடியூசர் கைட் ஆஃப் அமெரிக்கா, 2017 நேஷனல் அகாடமி ஆஃப் வீடியோ கேம் ட்ரேட் ரிவ்யூஸ் வாங்கியிருக்காரு. இவரோட காமிக் ஒர்க் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, டிசியில் சூப்பர்மேன், டிடெக்டிவ் காமிக் ஜஸ்ட் இமேஜின்ல அக்வாமேன், பேட்மேன், கேட்வுமன், கிறிசஸ், ஃப்ளாஷ், கிரீன் லேந்தர், ஜேஎல்ஏ, ராபின், சாண்ட்மேன், சீக்ரெட் ஃபைல் அண்ட் ஆரிஜின்ஸ், சாசம், சூப்பர்மேன், வண்டர் உமன். மார்வல் காமிக்ல த அமேசிங் ஸ்பைடர்மேன், தி அவெஞ்சர், கேப்டன் அமெரிக்கா, டேர் டெவில், எபிக் இல்லுஸ்ட்ரேட்டட், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், தி இன்கிரெடிபிள் ஹல்க், ஜேர்னி இன் டு மிஸ்ட்ரி தார், த மைட்டி தார், கிஷ் நேஷன், நைட் கேட், ரிவெஞ்ச், சேவேஜ், ஃபியூரி அண்ட் இஸ் ஹாலோவிங் கமாண்டோஸ். இவர் 2018 நவம்பர் 12 அன்னைக்கு 95 வயசில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இறந்துட்டார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் டன் போட்டுட்டு என் மெயில் ஐடிக்கு உங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தோட லக்கி வியூவர் நீங்களாக கூட இருக்கலாம். பாய், சி யூ நெக்ஸ்ட் பெயிண்டிங் வீடியோ. திஸ் இஸ் உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.